பகுதிக்கு உட்பட்ட கரூர் மாவட்டத்தில் அடங்கிய குளித்தலை தொகுதி எங்களுடைய பாராளுமன்ற தொகுதியில் வருகிறது. அந்த குளித்தலை தொகுதியில் மக்கள் அவர்களுக்கான பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அவற்றை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு கரூர் மாவட்ட ஆட்சியாளரை பார்த்து இவற்றையெல்லாம் நீங்கள் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று 7 கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன். அவற்றில் சில மாவட்ட ஆட்சித்தலைவரால் செய்யக்கூடியது, சில மைய அரசினுடைய ஒத்துழைப்பால் செய்யக்கூடியது. அந்த வகையில் அந்த 7 கோரிக்கைகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவரும் அதற்காக முயற்சி செய்ததாக சொல்லியிருக்கிறார், அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய 7 கோரிக்கைகள் என்ன என்பதை உங்களுக்கு பத்திரிகையாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். குளித்தலை பைபாஸ் ரோடு ஃபார் தி பாஸ்ட் 2 இயர்ஸ் நீட் நெசரி ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன். அது திறந்து விடணும். குளித்தலை பைபாஸ் ரோடு இப்போ வந்து மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதை திறந்து விடுவதற்காக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதற்கான முயற்சியை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் குளித்தலை காவேரி நகர், அண்ணா நகர், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேனல் வந்து அங்கே இருக்கிற கால்வாய்கள்லாம் அசுத்தமாக இருக்கிறது, அவற்றையெல்லாம் நீங்கள் சீர்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். 3வதாக குளித்தலை டவுன் பெரியார் நகர் ரெயின் வாட்டர் ட்ரைனிங் டு பி கன்ஸ்ட்ரக்டட். அது பெரியார் நகரில் தண்ணீர் வாட்டர் வந்து தண்ணீர் போகணும், அந்த தண்ணீரை மழைக்காலங்களில் அது வடிகால் அதை வைத்து அதை செய்துதர வேண்டும் என்று மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அதையும் சொல்லியிருக்கிறேன். இவற்றை அடையும் இல்லாமல் ஒரு ரயில்வே ஓவர் பிரிட்ஜு கேட்டிருக்கிறாங்க, அதற்கான அந்த திட்டத்தையும் சொல்லியிருக்கிறேன். அதற்கான முயற்சிகளை எடுத்து இன்றைக்கு மைய அரசிடம் மாநில அரசன் சொல்லி செய்யத்தரு என்று சொல்லியிருக்கிறார். அதை விடவும் இந்த பஞ்சப்பட்டு கால்வாய் இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய பார்வைக்கு வந்த அளவில் 1000 ஏக்கர் என்று சொல்லுகிறார்கள். அந்த பஞ்சப்பட்டு ஏரி, அந்த ஏரியை மழைநீர் காலங்களில் காவிரி உபரி நீர் வருகிற பொழுது அதை நிரப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரை அதிகப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக குடிநீர் பஞ்சம் தீரும். அதோடு நிலத்தடி நீர் பெறுகிற அந்த நேரத்தில் போர்வெல் போட்டோ அல்லது கிணறுகளை வெட்டியோ அங்கே விவசாயம் செய்ய முடியும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அது சற்று கடினமான கோரிக்கை என்றாலும் கூட, பல கோடி நிதி தேவைப்படும் என்றாலும் கூட, இதை டெல்லியில் ஜல்சக்தி அமைச்சகத்தின் மூலமாக அதை சொல்லி அதை செய்ய நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதையும் கலெக்டரோடும் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அதற்கான வழிகாட்டுதலை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இதை செய்து கொடுத்தால் அங்கே இருக்கிற பல கிராம மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை தீரும். ஆக அதை ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரப்போசலாக
ப்ராஜெக்டாக நான் எடுத்து செய்ய விரும்புகிறேன். அதற்கான எல்லா முயற்சியும் நான் எடுத்துக்கொள்வேன். அதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நிதியமைச்சர் மூலமாகவும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூலமாகவும், ஜல்சக்தி அமைச்சர் மூலமாக சொல்லியிருக்கிறேன். அவர்களும் செய்யத்தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்படியும் என்னுடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த பகுதிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, மக்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை உறுதியாக செய்ய என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே நான் சொன்னது போல், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த தொகுதியில் இருக்கிற, பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு 300 பேர்களுக்கு நாங்கள் உயர்கல்வியை தருகிறோம், எந்த கட்டணமும் இல்லாமல் என்று சொல்லியிருந்தேன். அது இப்பொழுது ஏற்கனவே 300 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் விரைவிலேயே இந்த தொகுதியில், பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு 300 அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு பள்ளிக்கு ஒரு கம்ப்யூட்டர் மூலம் அதையும் கொடுக்க இருக்கிறோம். விரைவிலேயே அந்த 100 பள்ளிகளும் கொடுக்க இருக்கிறோம். அதோடு பல பள்ளிகளில் இன்றைக்கு வகுப்பறைகள் இல்லாமல் இருக்கிறது, குடிப்பதற்கான தண்ணீர் பிரச்சனை தீராமல் இருக்கிறது. அவற்றையெல்லாம் என்னுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து செய்தித்தர ஏற்பாடு ஆகியிருக்கிறது. அந்த வேலைகளெல்லாம் இப்பொழுது இன்னும் ஒரு சில தினங்களில் துவங்கும். அவையெல்லாம் முடிகிற அந்த நேரத்தில் இந்த 5 கோடி ரூபாயும், இந்த ஆண்டிற்கான 5 கோடி ரூபாய் இந்த தொகுதிக்கு செலவழிக்கிற நேரத்தில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். நான் இப்போ வந்து முதல்ல இந்த பள்ளி கல்லூரிகள் தண்ணீர் பிரச்சனை, வகுப்பறை பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தேர்தல் நேரத்தில் சொன்னேன் உங்களுக்கு, விவசாயிகள் விளைவிக்கிற பொருள்கள் அவற்றை எல்லாம் முடிந்தால் அவர்கள் பகுதிக்கே சென்று வாங்கி, அவர் நல்ல விலை கொடுத்து வாங்கி அவருடைய வருமானத்தை பெருக்குவேன் என்று சொன்னேன். அது திட்டங்கள் இப்போது ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கிறது என்பது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதற்கிடையில் அவங்களுக்கு விளைவிக்கிற பொருள்களுக்கு அவற்றையெல்லாம் கொஞ்சம் காலதாமதமானாலும் அதை வைத்திருந்து விற்பதற்கான குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் வேண்டும் என்று நான் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதற்காக சில திட்டங்களை இப்பொழுது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். விவசாய அமைச்சரவும் பேசியிருக்கிறேன் அங்கே பாராளுமன்றத்தில். அதனால் முதல்ல மைய அரசால் செய்யக்கூடிய சில வசதிகளை விவசாயிகள் செய்துத்தரணும். அதற்கடுத்து என் சொந்த முறையில் நான் செய்யக்கூடிய சில திட்டங்களை சொன்னேன். அதற்காக என்னுடைய விவசாய கல்லூரி மூலமான பேராசிரியர்களை வைத்து இப்போ அதை பற்றியெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கே எதுக்கு ஜாஸ்தி விளையுது, விளைஞ்சால் எங்கே கொண்டு போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இப்போ ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இந்த ரயில் பாதைகள் அமைந்தாலே இங்கே இருக்க விளைபொருள் எல்லாம் அங்கேயே விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதையெல்லாம் பக்கத்தில் இப்போ குளித்தலையில் விற்குதுன்னா நாமக்கல்ல போய் விற்கலாம், அதே பெரம்பலூரில் விற்கலாம், அரியலூரில் விற்கலாம். ஆக இந்த மாதிரி பல பகுதிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதற்கு இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ரயில்வே பாதை அமைய வேண்டும் என்று நான் அங்கே பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதாவது ரயில்வே அமைச்சர் பிஎஸ் கோயல் அவரிடமும் சொல்லியிருக்கிறேன். அவர்களும் அதற்கான எங்களுக்கும் பதில் வந்திருக்கிறது, அமைச்சகத்திலிருந்து பதில் வந்திருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து அதற்கு அழுத்தம் கொடுப்போம். அதையெல்லாம் நடக்கிற பொழுது இந்த விவசாய மக்களுக்கு அவர் விளைவிக்கிற பொருளுக்கு அவர்களே விற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வரும். அது அன்னையில் இந்த குளிரூட்டப்பட்ட கிடங்குகளும் ஏற்பாடு செய்யப்படும். அதையும் மீறி நான் சொன்னது போல் என் விவசாய கல்லூரி இருக்கிற பேராசிரியர்கள் இதை ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த பிறகு எதை எதை எங்கே விற்க முடியும், எந்தெந்த இடங்களில் போய் வாங்கினா சரி வரும் அதெல்லாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் விரைவில் ஒரு முடிவு செய்வோம். திமுகவினுடைய எம்பி நான், திமுகவினுடைய தோழமையில் தான் இருக்கிறோம் நாங்கள். இடைத்தேர்தல் ரெண்டுலேயுமே நாங்கள் வந்து திமுக யாரை ஆதரிக்கிறார்களோ அதோடு நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து 3000 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே
தமிழ்நாடும் பண்டைய தமிழகமும் சீனமும் வியாபாரத்தில் இங்கிருந்து நம்ம வந்து பட்டை அங்கே கொடுக்கறது, அவங்க சீனப்பட்டை நம்ம வாங்கிக்கிறது, இங்கே இருக்கிற வாசனை திரவியங்கள்லாம் அங்கே அனுப்புவது, இதெல்லாம் நம்ம சங்க காலத்தில் நாம் பார்க்குறோம் படிக்கிறோம். இதெல்லாம் அப்படி ஒரு தொடர்ச்சியாக அதை நினச்சிக்கலாம். அதில் சீன தொடர்பு என்பது நமக்கு நம்மை போன்ற மக்கள் ஜனத்தொகை அதிகம் உள்ள ஒரு நாடு, ஒரு ஜனநாயக நாடு. அந்த நாட்டில் இப்போ ஜனநாயக நாடுன்னு சொன்னால் அவங்க ஜனநாயக முறை தான், பட் அவங்க வந்து அதை கம்யூனிஸ்ட் முறையில் நடத்திட்டு போகிறாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல நட்பு நாடாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய பாரத முதன்மை அமைச்சர் விரும்புகிறார். அது உறவு நல்ல உறவாகத்தான் இருக்க வேண்டும். அது எப்படி இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் நடப்பது, குறிப்பாக நம்முடைய காஞ்சிபுரம் தலைநகராக இருக்கிற பல்லவர் மன்னர் காலத்தில் அங்கே இருக்கிற மாமல்லபுரத்தில் நடப்பது என்பது நமக்கெல்லாம் பெருமை, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெருமையாக அது இருக்கும் என்பதில் உண்மைதான் இருக்குது.